வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய இந்த இயற்கை மருத்துவத்தில் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு உண்டான விசேஷமான வீடியோ தான் இது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ரொம்ப சின்னது தான். ஆண்மையை பெருக்கிறதுக்கு, ஆண்மையை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தையே வச்சு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை வெங்காயம், பசு நெய். நெய் வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, பாக்கெட் நெய்யாக இருக்கக்கூடாது. பசு பண்ணை வச்சுருக்கவங்க இல்லாட்டினா பசுமாடு வச்சுருக்கவங்ககிட்ட போய் நெய் கேட்டிங்கன்னா சுத்தமான நெய் கொடுப்பாங்க. அதை தான் ரொம்ப நல்லா வேலை செய்யும். பாக்கெட் நெய் இல்லை பேக்கிங் நெய் வேஸ்ட்டு. வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஒயிட்டாக இருக்கணும். ஏன்னா வெள்ளை வெங்காயத்தில் கவனித்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். பச்சையாக இருந்தால் அது விஷத்தன்மை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் பச்சையாக இருக்கக்கூடிய வெங்காயம் வேண்டாம். வெள்ளை வெங்காயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நெய் ஊற்றி நல்லா கடாயில் நெய் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணும்போது, ஃபுல் ஹீட்டில் வச்சு பண்ணக்கூடாது, சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது நல்லா ப்ரௌனிஷாக மாறிடும். அதை அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்த பிறகு நல்லா நமக்கு பார்க்கும்போதே தெரியும், வித்தின் ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். ப்ரௌனிஷ் வந்த பிறகு சாதம், அதாவது சாப்பாடு, நம்ம அந்த அரிசி சாதம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து குக்கரில் வைக்கக்கூடாது. கஞ்சி வச்சு ரெடி பண்ண அரிசியாக இருக்கணும். உப்பு போடக்கூடாது. இதில் அரிசிலையும் அந்த சாதம் வடிக்கும்போதும் உப்பு போட்டுறக்கூடாது. இந்த இது ஃபுட்டு ரெடி பண்ணும்போதும் உப்பு போட்டுறக்கூடாது. வித்தவுட் சால்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம கரெக்டாக தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிடும் போதே ரொம்ப நல்லா சேஞ்சஸ் இருக்கும். தொடர்ந்து ஒரு 40 நாள் எடுத்துக்கிட்டு வரும்போதே நல்ல மாற்றம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் என்னங்க விசேஷம் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளை வெங்காயத்துக்கு அளவுக்கு அதிகமான சக்தி அதிகங்க. அதாவதுங்க, பொதுவாகவே ஆண்களுடைய இல்லற வாழ்க்கையில் அதிக ஆண்மை தன்மையை பெருக்கிறதுக்கு இந்த வெள்ளை வெங்காயம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு இந்த நெய் சேரும்போது பல மடங்கு வேலை செய்யும். இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தினமும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது காஃபி, பிஸ்கெட்ஸு, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய பேர் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எதுவுமே சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு, தண்ணி குடித்ததுலேருந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய லட்டு சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 41 நாள் எடுத்துகிட்டு வரும்போதே நம்மளுடைய ஆண்மை வந்து நல்லா பெருக்க செய்ய ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து ஒரு நல்ல தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது குறைபாடு இல்லாமல் நல்ல முறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த உணவு, சத்தான உணவு கிடைக்கும் போது அளவுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு இன்பத்தில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நான் ரொம்ப பேருக்கு சொல்லி ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.